மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் கற்பு தமிழ் பகுதியில் நாம் தமிழ் எழுது பழகு பகுதியில் இன்று வினையில் குறித்து பார்க்க இருக்கிறோம் பொதுவாக தமிழில் உள்ள மிக மிக முக்கியமான சிறப்புகள் ஒன்று தமிழ் எழுத்துக்களை நாம் ஒழிக்க தனித்து ஒழித்தாலும் சரி ஒரு சொல்லுக்கு இடையில் ஒழித்தாலும் சரி ஒரே மாதிரியாக தான் வரும் ஆகவே நாம் ஒரு எழுத்துக்களை குழந்தைகளுக்கு ஒழிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்களால் மிக எளிதாக படித்துவிட முடியும் நாம் பொதுவாக வகுப்பு இல்லைக்கு மாணவரிடம் கேட்பது உண்டு வினைச்சொற்கள் வினைச்சொற்கள் ஏதேனும் சொல்லுங்கள் பெயர் சொற்கள் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் ரொம்ப யோசித்து கொண்டு ரொம்ப நேரம் யோசிப்பான் யோசிச்சிட்ட மேலே புத்தகம் அப்படின்னு சொல்லுவான் வினைச்சொல் சொல்லுன்னு கேட்கும் பொழுது ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டு படித்தான்னு சொல்லுவான் ஆனால் உடனே சின்ன நான் ஒரு சின்ன குழு அவங்களுக்கு கொடுப்பேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் கண்ணை திறந்து இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அது வந்து பெயர் சொல்லாதான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் வினைச்சொல்லாக தான் இருக்கும் பாருங்கள் கண்ணை திறந்திங்க பார்த்தோன்னே ஏற்றாப்பில் புத்தகம் மாணவன் பல பெயர் பலகை நாற்காலி ஆசிரியர் இப்படி நீங்கள் அடிக்கொண்டே போகலாம் அதே போல் செய்வதை சொல்லி பாருங்கள் படித்தேன் நடித்தேன் ஓடினேன் சாப்பிட்டேன் குடித்தேன் அழுதேன் சிரித்தேன் சொல்லிக்கொண்டே போகலாம் அவள் கண்ணை திறந்து பார்த்தால் அனைத்தும் பெயர் சொற்கள் நீங்கள் செய்வது எல்லாம் இப்படி சொல்லிக் கொடுத்தோடனே அவங்க நூற்றுக்கணக்கான சொற்களை அவங்களால் சொல்ல முடியும் சரி இன்று நாம் வினையல் பகுதியில் வினை பொதுவாக இந்த பகுதியில் நாம் என்ன செய்ய நினைக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு இலக்கணத்தை அப்படியே முழுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு ஒரு மொழியின் சிறப்பு என்பது அதனை அறிவியல் பூர்வமான இலக்கண நுட்பங்களில் உள்ளடக்கி இருக்கிறது அந்த நுட்பங்களை சொல்லும் பொழுது உங்கள் அந்த மொழியின் மீதமான ஆர்வத்தை உங்களுனால கூட்ட முடியும் என்பதை நான் நம்புகிறேன் இன்று வினையல் பகுதியில் ரொம்ப அற்புதமான செய்திகள் இருக்கு நீங்கள் கேட்டு பாருங்க இலக்கணம் கத்துக்கணும் ஆர்வம் உங்களுக்குள்ள வரும் இந்த இந்த பகுதியில் முடிந்து முடிந்தவுடனே நீங்க இலக்கணம் கற்றுப்பீங்கன்னு நான் சொல்ல ஆனால் கற்றுக்கொள்ள ஆர்வம் உங்களில் நிச்சயமாக வரும் வினையியல் என்ன வினையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னதுதான் நாம் செய்வது அனைத்தும் வினை தொழில் அப்படின்ற தொழிற்பெயர் என்று பார்ப்போம் ஒரு தொழிற்பெயருக்கும் ஒரு வினைச்சொல்லுக்கும் என்ன வேறுபாடு இரண்டுமே செயலை தான் குறிக்கிறது இரண்டுமே தான் குறிக்கிறது ஆனால் படித்தல் என்றால் தொழிற்பெயர் நாம் எல்லாரும் அறிந்தது படித்தான் என்றால் வினைச்சொல் என்ன வேறுபாடு இரண்டிருக்கும் படித்தல் என்பது செயலை மட்டுமே உணர்த்துகிறது அதனால் அது தொழிற்பெயர் பெயர் சொல்லாக இருக்கிறது படித்தான் என்பது பாருங்கள் அது என்னென்ன உணர்த்துகிறது நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் படித்தான் என்பது காலத்தை மிக முக்கியமாக உணர்த்துகிறது அது ஆண்பாலா பெண்பாலா உணர்த்துகிறது ஒருமைப்பன்மை உணர்த்துகிறது ஆகவே ஒரு தொழிற்பெயருக்கும் வினைச்சொல்லுக்கும் முன்ன மிக முக்கியமான வேறுபாடு அது காலத்தை உணர்த்தும் இது செயலை மட்டுமே உணர்த்தும் வினை நாம் பார்க்கும் பொழுது வினை என்பது முற்று எச்சம் என்று இரண்டு வகையாக பிரிக்கிறோம் முற்று எச்சம் எதென்ன முற்று முற்று என்றால் முற்று பெற்ற வினைச்சொல் படித்தான் என்று சொல்கிறேன் அந்த அந்த சொல் முற்று பெற்றுவிட்டது படித்தான் என்றால் முற்று பெற்று விட்டது படித்தான் நடித்தான் ஓடினான் ஆடினான் தேடினான் எல்லாம் முற்று பெற்றுச்சு முற்று பெறாமல் படித்த படித்து படித்த பையன் படித்த பாடம் படித்து சென்றான் ஓடி போனான் என்று சொல்லும் பொழுது அது முற்று பெறாத சொற்களை பயன்படுத்துகிற விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த முற்று வகையிலே நாம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்று ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் ஏன் இது இவ்வளவு வகையாக படிக்க வேண்டுமா இதில் உள்ள சில நுட்பங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் முதலில் நாம் படித்தான் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அந்த சொல் எதையெல்லாம் உணர்த்துகிறது தமிழ் மொழிக்கு உள்ள மிக முக்கியமான சிறப்புகள் ஒன்று இது படித்தான் என்ற சொல்லை பார்க்கும் பொழுது நான் முன்பே சொன்னேன் அது ஒரு வினைமுற்று ஆனால் அது எதையெல்லாம் உணர்த்துகிறது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இதில் உள்ளடங்கி இருக்கிறது நன்றாக கவனித்து பாருங்கள் படித்தான் பாருங்கள் பார்த்தோன்னே வினைமுற்றுன்னு சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி இதோடைய முழுமையான இலக்கண குறிப்பு என்னவாக இருக்கும் என்று பாருங்கள் இதோடைய திணை என்னது படித்தான் என்ன திணை உயர்தினை அக்ரின் இரண்டு தினைகள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் உயர்தினை ஆண் பால் இருக்குது உயர்தினை அடுத்து பால் ஐந்து பால்கள் நாம் சொல்லுவோம் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அதில் இது படித்தான் என்று இன் விகுதி கொண்டு முடிந்திருக்கிறது அதனால் ஆண் பால் அடுத்து எண் ஒருமை பன்மை என்று இரண்டு வகையாக நாம் குறிப்பிடுவோம் இதில் என்னது ஒருமை எண் அடுத்து இடம் தன்மை அல்லது தன்னிலை முன்னிலை படற்கை என்று இடத்தை மூவகையாக பிரிப்போம் அதில் பிரித்து பார்த்தீங்கன்னா என்னது படித்தேன் தன்மை படித்தாய் முன்னிலை படித்தான் படற்கை அப்போ என்னது படற்கை அடுத்து காலம் என்ன பாருங்க படித்தான் நேற்று படித்தான் இன்று படிக்கிறான் நாளை படிப்பான் அப்போ என்ன காலம் இறந்த காலம் அப்போ பாருங்க இப்போ இந்த இது இந்த சொல்லை குறித்து நாம் இலக்கணம் குறிப்பு தர வேண்டும் என்று சொன்னால் என்ன இது உயர்தினை ஆண்பால் ஒருமை படர்க்கை இறந்தகால வினைமுற்று இவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கியிருக்கிறது இன்று நாம் தமிழ் எழுது பழகு பகுதியில் வினையில் குறித்து பார்த்தோம் இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்